சிவபாத சேகரன் இறைவன் திருவடியை முடியில் கொண்டவன். சக்கரவர்த்தி மன்னர் மன்னன் ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்று நாம் ஒருத்தனை கொண்டாடுகிறோம். ஆனால் அவன் இதைவிட பெரிசாக நினைத்தது தானும் வேறே ஒரு மகா பெரிய ராஜாவுக்கு தொண்டனாக இருப்பதைத்தான். தன் தலையில் நவரத்ன கிரீடம் சூட்டிக் கொண்டிருப்பதை விட அந்த சிரசிலே தனக்கும் ராஜாவாக இருக்கப்பட்டவனின் காலை அழுந்து வைத்து கொண்டால் அதுதான் பெரிய ஆபரணம் என்று பெருமைப்பட்டான். அவன்தான் ராஜராஜ சோழன் என்று நாம் போற்றுகிறவன். தன்னை எப்போதும் சகலலோக சக்கரவர்த்தியான பரமேஸ்வரனின் தொண்டனாக நினைத்து கொண்டு அந்த சந்திரசேகரனின் திருவடி தன் முடியில் சூட்டப்பட்டிருப்பதாக பாவித்து பாவித்து சந்தோஷப்பட்டு கொண்டு இதனால் சிவபாத சேகரனாக ஆண்டவனுக்கு அடங்கி கிடப்பதையே உயர்வாக நினைத்தவன். சிரசின் உச்சியில் சஹஸ்ரார கமலம் என்று 1000 இதழ் தாமரை பூ இருக்கிறது. மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை சாதனைகள் பண்ணி அங்கே கொண்டு போனால் அந்த கமலத்திலே குரு ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனின் பாத கமலம் தெரியும். அந்த கமலத்திலிருந்து தேனுக்கு பதில் பெருகுகிற அமிர்தத்தில் சரணாமிர்தத்தில் நாடி நரம்பெல்லாம் குளிர்ந்து ஜீவபாவமே அடித்து கொண்டு போய் பரமாத்மாவோடு பரமாத்மாவாக ஐக்கியப்பட்டிருக்கிற மோக்ஷானந்தம் சித்திக்கும். பகவான் பாதத்தை தலைமேல் வைக்கும்படி மகான்கள் பிரார்த்திப்பதற்கு இதுதான் உள் அர்த்தம். சிரசி தயையா தேஹி சரணோ என்று ஆச்சாரியால் சௌந்தரிய லஹரியில் இந்த திருவடி தீட்சையைத்தான் அம்பாளிடம் வேண்டுகிறார். இந்த தீட்சை கிடைத்த ஆனந்த பரவசத்தில் அப்பர் சுவாமிகள் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே என்று பாடுகிறார். அந்த சேவடியின் அடியிலே தன் முடிசூடிய தலை கிடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன்தான் சிவபாத சேகரன். அப்பர் சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியவர்களுடைய தேவார திருப்பதிக ஏடுகளை சிதம்பரத்திலிருந்து கண்டெடுத்து கொண்டு வந்து லோகத்துக்கெல்லாம் கொடுத்த பரம உபகாரி ராஜராஜன்தான். அவன் இல்லாவிட்டால் நம் தமிழ் தேசத்தின் பக்தி பண்பாட்டுக்கே மூச்சாக இருக்கிற தேவாரம் இல்லை. எல்லாம் கரையான் அரித்து மட்கி மண்ணாகி இருக்கும். இதனால் திருமுறை கண்ட சோழன் என்றே அவனுக்கு ஒரு பெயர். சிதம்பரேஸ்வரனான நடராஜாவிடத்தில் அவனுக்கு அபார பக்தி. நடராஜா என்ற பெயரை தமிழில் ஆடவல்லான் என்று அப்பர் அழகாக சொல்லியிருப்பது அவன் மனசை ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது.